என்றால் நாம் இன்றைய விழா பலிதனை தொடர்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். திருத்தூதர் பேதுருவின் அன்பார்ந்தவர்களே, நம் பாதுகாவலர் திருவிழா திருப்பலிதனை நிறைவேற்ற வந்திருக்கும் எம் பாசத்தந்தை அருள்பணி பெனடிக் எம்டி ஆனலின் அவர்களையும் ஊடக வாயிலாக பலியினில் பங்கேற்று கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை கூறி இப்பலிக்கென வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். இன்றைய மையக்கருத்து மன உறுதியுடன் பின்தொடர்வோம் என்பதாகும். ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தையானதும் அன்னை மரியா அனைவருக்கும் தாயானதும் திருத்தூதர்கள் மறை சாட்சிகளானதும் ஆக்னஸ் அன்னை திரசாவானதும் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என அறிக்கையிட்ட பேதுரு திரு அவைக்கு அடித்தளமானதும் மன உறுதியுடன் பின்தொடர்ந்ததால் தான். இன்று இக்கொரோனா சோதனை காலத்தில் நம்மில் பலர் தம் உறவுகளை இழந்து பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு நம்பிக்கையை இழந்து பாடும் இச்சூழலில் இதோ வீறுகொள், திடன்கொள், அஞ்சாதே, நான் உன்னோடு என்ற இறைவன் சியோன் மலைபோல் உறுதியாய் இருக்க செய்வார் என்ற மன உறுதியுடன் வாழ வரம் வேண்டி இணைவோம் இத்தியாக பலிதனில். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நேருக்கு நேராக முகமுகமாக நாம் சந்திக்க இயலாவிடனும் அக உணர்வோடு ஆண்டவருடைய இந்த அன்பின் பலியிலே பங்கேற்கின்ற பேற்றினை இறைவன் தாமே நமக்கு வழங்கியிருக்கின்றார். உலகமே பீதியில் உறைந்து உருக்குலைந்து இருக்கக்கூடிய சூழலிலே நம்பிக்கையின் விழாவாக திருத்தூதர் பேதுருவினுடைய விழா நமக்கு கிடைத்துள்ளது. ஆண்டவரை நம்பி மனத்துணிவோடு அவரை பின்தொடர்ந்த அந்த பேதுருவினுடைய மன உணர்வுகள் நம்மை ஆட்கொள்ளட்டும். இடையறாது வேண்டுவோம், இறைவன் நம்மோடு உடனிருந்து வழிநடத்துவார் என்ற உறுதிப்பாடோடு இந்த பலியிலே பங்கேற்போம். நம்முடைய பங்கின் பாச பாதுகாவலராக விளங்கி நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் அரவணைத்து காக்கக்கூடிய திருத்தூதர் பேதுரு வழியாக இறைவனுடைய பேரிறக்கத்தை இறைஞ்சுவோம். முன்னுரையில் கேட்டது போன்று பலவிதமான தடைகளும் கஷ்டங்களும் தடுமாற்றங்களும் நோய்களும் சவால்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலிலே இறைவன் நம் எல்லாரையும் அன்பினால் அரவணைத்து தொடர்ந்து பாதுகாப்போடு வழி நடத்த வேண்டும். நமக்காக மட்டுமல்ல, நம் குடும்பங்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகிற்காக நாம் மன்றாடுவோம். இப்பெருந்தொற்றிலிருந்து உலகம் விடுபட வேண்டும். மனிதாபிமான உணர்வோடு உலகின் ஒவ்வொரு மாந்திரம் இயங்க வேண்டும். உலகை வாட்டி வதைக்கக்கூடிய எல்லாவிதமான தீமைகளிலிருந்தும் இந்த உலகம் விடுபட வேண்டும் என்ற உணர்வோடு மன்றாடி இப்பலியிலே பங்கேற்க உங்களை பாசத்தோடு அழைக்கின்றேன். இந்த பெருந்தொற்று நமக்கு பலவிதமான பாடங்களை கற்றுத்தந்திருக்கின்றது. அடுத்தவர் மீதாக அக்கறை கொள்ள நம்மை அழைத்துள்ளது. அடுத்தவர்கள் எப்படி இருப்பார்களோ என்று எண்ணி பார்க்க நமக்கு ஒரு உந்துதலை கொடுத்து கொண்டிருக்கிறது. நான், என் குடும்பம் என்ற சுயங்களை கடந்து சிந்திக்கவும் செயல்படவும்
நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கும்பலாக கூட்டமாக நின்று காரியங்களை செய்யலாம் என்ற கும்பல் கலாச்சாரத்திலிருந்து நம்மை விடுபட்டு குழும உணர்வோடும் தனி மனித மதிப்போடும் மாண்போடும் வாழ வேண்டும் என்ற உணர்வையும் நமக்கு ஊட்டுகின்றது. இந்த சூழலிலே நாம் இந்த சமூகத்திற்காக, நம் குடும்பத்திற்காக, இயற்கைக்கு எதிராக நாம் புரிந்த குற்றம் குறைகளை மனக்கண் கொண்டு வருவோம். சில நொடிகள் கண்களை மட்டுமல்ல இதயங்களையே நாம் கொஞ்ச நேரம் ஆய்ந்து நமது வாழ்வு எப்படி கடந்து செல்கின்றது என்று நம்மை புடமிடுவோம். இறைவனுடைய சந்நிதியில் இருக்கின்றோம். இல்லத்தில் இருந்தாலும் இல்லம்தான் நமக்கு முதல் கோயில். அதற்கு அடுத்தபடியாகத்தான் நம்முடைய பங்கு கோயில். இல்லங்களே ஆலயம், கோயில். எனவே இல்லம் என்னும் கோவிலிலே வீற்றிருக்கக்கூடிய நாம் இல்லத்திலே இருக்கக்கூடிய மாந்தரோடு இறைமை உணர்விலே திளைக்க தவறிய பொழுதுகளையும், இல்லத்தை சூழ்ந்து வாழக்கூடியவர்களுக்கு முரணாக செயல்பட்ட தருணங்களையும், இல்லத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இயற்கைக்கும் விருட்சங்களுக்கும் எதிராக நாம் செய்த குற்றங்குறைகளையும் நினைந்து மனதார ஆண்டவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல அன்பு இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனிதனடையாவையும் வானதூத புனித நடைபெறையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவ பலவீனங்களை எல்லாம் ஏற்று மன்னித்து நிலை வாழ்வின் பாதையிலே நம்மை உறுதியுடன் வழிநடத்தி செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பல பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே எங்கள் இறைவா. திருத்தூதர்களான பேதுரு பவுல் என்னும் புனிதர்களின் பரிந்துரைகளா, நாங்கள் உதவி பெற்றிடவும்மை மன்றாடுகின்றோ. அவர்களாக விண்ணக கொடைகளை தொடக்கத்தில் உம் திரு அவை மீது பொழிந்தீரே, அதனால் அவர்கள் வழியாகவே முடிவில்லா மீட்பின் உதவிகளை உம்மக்களாம் எமக்கு வழங்குமீராக. உம்மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். கடவுள் தம் வானதூதரை அனுப்பி திருத்தூதர் பேதுருவை ஏரோதின் கையிலிருந்து எப்பாறெல்லாம் விடுவித்தார் என்பதை விளக்கி கூறும் வாசகத்திற்கு நம் இதயத்தை திருப்புவோம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் மூலிலிருந்து வாசகம் அலகு 12 இறை வார்த்தைகள் 1-11 வரை. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்பவிழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி இருப்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் முதல் காவல் நிலையையும் 2 காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்ற போது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி யோரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல் திருப்பாடல் 34 அதிகாரம் 1-2, 3-4, 5-6, 7-8 வரை உள்ள வசனங்கள். பல்லவி: எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார்.
அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. உன் பேர் பாரே, இந்த பாறையின் மேலும் திருச்சபையை கட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தை எழுதிய தூய நற்செய்தி நூலில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அலக்கு 16, அருள்வாக்குகள் 13-19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு சசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானுட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்ன சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளார். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நன்றாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலும் நல்லெண்ணத்திலும் இன்று இந்த பலியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை வாழ்த்துகின்றேன். திருவிழாவின் இதயார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பாதுகாவலர் திருத்தூதர் பேதுருவினுடைய விழாவை நாம் எல்லாரும் ஒன்றித்து ஒரு சேர வந்து மகிழ்ந்து கொண்டாட இயலாத சூழலிலும், எல்லாரையும் நினைவுகூர்ந்து மன்றாடி இந்த பலியிலே நம் இல்லங்களிலிருந்து பங்கேற்கக்கூடிய
ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த சூழலிலே முதலில் நாம் நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நம் பாதுகாவலர் பேதுரு நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியே பாதுகாப்பாய் பாசமாய் பராமரிக்கக்கூடிய நல் உணர்வு கொண்டவர். எனவே அவருடைய மனப்பாங்கும் உணர்வும் நம் குடும்பத்துக்குள்ளும் குடிவாழ வாழ்த்துகின்றேன். இந்த பெருந்தொற்று காலத்திலே நாம் எல்லாரும் ஒரு பதட்டமான சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். நாம எதிர்கொள்ளவில்லை, அதுவாக வந்தது, வந்ததையும் நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். பொருளாதார வீழ்ச்சி ஒரு பக்கம், மன விளைச்சல், அடைபட்ட நிலை, கல்வி வேலைவாய்ப்பு என்பவற்றிலே ஒரு கேள்வி நிலை, உறவுகளை சந்திக்கவோ ஓடி சென்று உதவவோ இயலாத சூழல், அடுத்து எப்படியோ யாருக்கோ என்ற அச்ச உணர்வு, அகம் நிறைந்த உணர்வோடு இருக்கக்கூடிய தருணத்திலே இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். அவ்வாறு விழா கொண்டாடக்கூடிய தருணத்திலே நாம் மன உறுதியுடன் ஆண்டவரை பின்தொடர்வோம் என்ற மைய சிந்தனையோடு இந்த விழாவின் வழிபாட்டை கொண்டாடுகின்றோம். இந்த கொண்டாட்டத்திலே மையமாக ஒரு வாக்கியத்தை பதிலுரை பாடலாக நாம் பாடினோம். பொருளாதார வீழ்ச்சி, நோய், கடன், வசதி இல்லை, பலவிதமான மன உளைச்சல்கள் என்றிருக்கக்கூடிய சூழலிலே திருப்பாடல் 34 நாம் இன்று பதிலுரை பாடலாக பாடிய தருணத்திலே என்ன வார்த்தையை நாம் பதிலுரையாக சொன்னோம்? எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இதனில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாரும் தயவு செய்து அந்த வார்த்தையை நீங்க ஒரு தடவை வீட்டில் இருந்தாலும் சரிதான் சத்தமா சொல்லுங்க பாப்போம். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஒரு முறை கூட சொல்லுங்க, எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். வெரி குட். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவர் விடுவித்துக் கொண்டே இருக்கின்றார். நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த விடுதலை என்பது கேள்வியாக மாறிவிடும். ஆண்டவர் என்னை விடுவிக்கின்றார், விடுவித்துக் கொண்டே இருக்கின்றார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அவர் என்னை விடுவிக்கின்றார், நான் அடுத்தவரை விடுவிப்பேன் என்றிருக்கக்கூடிய மனத்துடன் நமக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை காக்கின்றார், காக்க வேண்டும் என்றது ஒரு உணர்வு இருக்கின்ற வேளையிலே நமக்குள் எழ வேண்டிய உணர்வு, என்னோடு வாழ்பவரை நான் காப்பேன் என்றிருக்கக்கூடிய மன எண்ணம் நம்மை ஆட்டுவிக்க வேண்டும், ஆட்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம். சில இடங்களில் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அல்லது பள்ளிக்கூடத்தில் இருக்கட்டும், நிறுவனங்கள் இருக்கட்டும், தொழிற்சாலை இருக்கட்டும், வேலைக்கு ஆட்கள் தேவை. வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு நேர்முக தேர்வு என்ன பார்ப்பாங்க? என்ன படிச்சிருக்கிறீங்க, என்னென்ன சான்றிதழ் வைத்திருக்கிறீங்க, அவருடைய பர்சனாலிட்டி எப்படி, அவருடைய அனுபவம் எப்படி, இதெல்லாம் இருந்தாலும் சில நேரங்களில் செலக்ட் ஆக மாட்டாங்க. யாராவது ஒருத்தங்க செலக்ட் ஆகுவாங்க. என்ன சிபாரிசு? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு பார்வை, சிபாரிசு வைத்து கொண்டு தகுதியானவர்களை மட்டம் தட்டி விடுறது. மனிதர்கள் பணம், பட்டம், படிப்பு, அவருடைய அனுபவம், தோற்றம், இவைகளையெல்லாம் வைத்துக் கொண்டு தங்களுக்கு என்று ஆட்களை தேர்ந்து கொள்வார்கள். ஆனால் கடவுள் யாரை தேர்ந்து கொள்கிறார் தெரியுமா? பாமரர்களையும் பலவீனர்களையும் தம் சார்பாக தேர்ந்து அவர்களை உருவாக்கி தம் பணிக்காக அனுப்புகின்றார். அதில் இருவரைத்தான் இன்று நாம் நினைவுகின்றோம். நம் பாதுகாவலர் பேதுரு, இவரை போன்று திருச்சபைக்காக அர்ப்பணத்தோடு வீரதீரத்தோடு உழைத்த பவுல். இன்று இந்த நாளிலே பேதுருடைய வாழ்க்கையில் மிஞ்சி நின்ற ஏராளமான நல்ல பண்புகள்
மின்று நின்ற மூன்று மன நிலைகளை உங்களோடு பகிர நான் விழைகின்றேன். ஒன்று, நம்பிக்கை மனம். பேதுருக்குள் இருந்த நம்பிக்கை மனம். நாம் யோவான் நற்செய்தி 1:42 பார்க்கிறோம். பேதுருடைய சகோதரர் அந்திரேயா வந்து சொல்றார், நாங்கள் ஆண்டவரை கண்டோம். அருமையானவர்களே, அடிமைத்தனம், ஏராளமான வரி விதிப்புகள், எக்கச்சக்கமான ரோமையருடைய ஆதிக்கத்தனம், யூத சடங்குகளுடைய மேலாண்மை, இதெல்லாம் இருந்து வந்த சூழலிலே இவைகளிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று இருக்கக்கூடிய ஒரு ஏக்க பெருமூச்சு சமானிய மக்களுடைய உள்ளத்துக்குள் இருந்தது. மெசியா வந்து எங்களை விடுதலை செய்ய மாட்டாரா என்று இருக்கக்கூடிய ஒரு தாக வேகம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருந்தது. எனவேதான் தன் சகோதரர் அந்திரேயா ஆண்டவரை நாங்கள் கண்டோம் என்று சொன்னவுடன் அந்த பேதுரு என்ன செய்தார், ஓடி போகிறார். எவ்வளவு தூரத்திற்கு தேடல் உணர்வு அவருக்குள் இருந்தது, அந்த எமிசியாவை, அந்த ஆண்டவரை நான் கண்டுகொள்ள வேண்டும், நான் சந்திக்க வேண்டும் என்றது உணர்வோடு பார்க்க செல்கின்றார். நான் பார்க்கிறேன் அவருக்குள்ளால் இருந்த அந்த நம்பிக்கை உணர்வு எப்படி வெளிப்படுகிறான் உங்களுக்கு நான் வந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளோடு தருகின்றேன். இன்னைக்கு இந்த பகுதி போகிறதுக்கு முன்பாக நம்ம வீடுகளில் இந்த ஆண்டு ஒரு கேலண்டர் கொடுத்துருந்து அங்கங்கே தொங்கி இருக்கும். உங்கள் வீட்டில் கேலண்டர், நம்ம பங்கிலிருந்து கொடுத்த கேலண்டர், அதை ஒன்று தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அது வெறும் படமாக பார்த்து செல்வதற்காக அல்ல, தியானிப்பதற்காக, ஆழ்ந்து பேதுருவின் பாதையிலே பயணிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு கலைக்களஞ்சியம். எடுத்துட்டீங்களா? எனக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க, இங்கே இருக்கு இந்த கேலண்டர். சரியா, இந்த கேலண்டரை வைத்து தான் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இதை வந்து, இது வெறும் மறையுறையாக அல்ல, மறைக்கல்வியாக நீங்கள், ஏனென்றால் இன்றைய கதாநாயகன் பேதுரு வழியாக நாம் இந்த பார்வையில் போகணும். பேதுருனுடைய முதல் மின்சிந்த மனநிலை ஆகிய இந்த நம்பிக்கையை பார்க்கக்கூடிய தருணத்திலே லூக்கா நற்செய்தி 5:4-11 முடிய உள்ள அருள் வாக்குகளை பார்க்கக்கூடிய தருணத்திலே பேதுரு தன்னுடைய சக பணி சகோதரர்களோடு உழைக்கின்றார். கடுமையான ஒரு உழைப்பாள், கஷ்டப்பட்டு உழைக்கின்றார். மீன்பாடு எதுவுமே இல்லை, சோர்வு. என்ன இந்த கடல், இன்று என்னுடைய உழைப்பெல்லாம் வீணாகிவிட்டது, இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு எந்த வருமானம் இல்லாமல் போயிற்று என்ற சோர்ந்த உணர்வோடு வந்திருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் எப்பவுமே சோர்ந்த உள்ளங்களை தூக்கி நிறுத்தக்கூடியவர். எனவேதான் மத்தேயு நற்செய்தி 11:27-28 பார்க்கிறோம், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, என்னிடம் வாருங்கள், என்னிடம் வாருங்கள். எனவே சோர்ந்த நிலையிலே வந்த பேதுருவை ஆண்டவர் அரவணைக்கின்றார், தேற்றுகின்றார், ஆற்றுப்படுத்தி சொல்கின்றார், ஆழத்திற்கு சென்று படகின் வலப்பக்கமாக சென்று ஆழத்திற்கு சென்று வலைகளை போடுங்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு திரு அவை, திரு அவையினுடைய திருத்தூதர்கள், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் ஆழமாக தெரிந்து கொள்வதற்கு இந்த பேதுரு நமக்கு இன்றைக்கு வழிகாட்டுகின்றார். ஆழத்திற்கு சென்று பிள்ளைகளுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த படத்தை சுட்டி காட்டுங்க. இது என்ன பொருள், ஏன் இந்த வார்த்தை இதில் வந்திருக்கு, படகின் வலப்பக்கமாய் என்று நாம் இதில் குறிப்பிட்டிருக்கோம். அதே போன்று மத்தேயு நற்செய்தி 13:22-23 வரை பார்க்கிற நேரத்தில் இந்த சீடர்கள் மீன்பிடித்து கொண்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள். அடிச்சாம வேளை இயேசு தன்னுடைய ஜெபத் இறைவேண்டலை முடித்து விட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு மீன்பாடு இன்று கிடைத்ததோ, என்ன ஆனார்களோ என்று அக்கறையோடு அவர்களை தேடி வருகின்றார். அவ்வாறு தேடி வரக்கூடிய தருணத்திலே அவர்களுக்கு ஒரு அச்சம், அதோ பேய், கடலிலே ஒருவர் நடந்து வருகின்றார், அவர் அது பேயாகத்தான் இருக்க முடியும். பேசு ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் தான், அஞ்சாதீர்கள், அப்படி என்றால் நானும் கடலிலே நடக்க வேண்டும்.
இயேசு நடக்கிறார்னா அவரை பின்தொடரக்கூடிய நானும் நடக்க வேண்டும். அதான் நம்பிக்கை. ஆண்டவரை நம்பக்கூடியவர்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். வா, வருகிறார், நடக்கிறார், ரெண்டு மூன்று அடி நடக்கிறார். ஒருவேளை இது இயேசுவா இல்லைன்னா மனித பலகீனம் அவரை ஆட்கொள்கிறது. தொடக்கத்தில் சொன்னேன், கடவுளுக்கு தேவை பணம், பட்டம், பதவி, வசதி படைத்தவர்கள் அல்ல, பாமரர்களும் பலவீனர்களும். எனவே இந்த பலவீனம் நிறைந்தவர் பேதுரு கீழே அமிழ்ந்து போகின்றார். ஏனையம் கொண்டாய் என்று கையை பிடித்து தூக்குகின்றார். பிரியமானவர்களே, அவருடைய நம்பிக்கை எங்கே சரிந்துவிடக்கூடிய நேரத்திலே கடவுள் அவரை தூக்கி விடுகின்றார். இந்த நாட்களிலே நம் நம்பிக்கையிலேயே சரிந்து கீழே விழுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்த தயாராக இருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்றோம் மத்தேயு நற்செய்தி 16:16 தன்னுடைய வாழ்வை பற்றி, பணியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அதைத்தான் இன்று நாம் நற்செய்தியிலே பார்த்தோம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம், என்ன மக்கள் என்ன யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்ட நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்கிறார்கள். ஆனால் இந்த சாமானிய மனிதன், இந்த கடலை நம்பி வாழ்ந்த இந்த பாமரர் சொன்ன வாக்கியம், நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன், நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை அங்கே நிலைப்படுத்துகின்றார். எளியவர்கள் எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இருப்பார்கள். இங்க பாருங்க, அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, அடுத்த நாள் வேலை என்பது கேள்வியாகத்தான் இருக்கும். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், நம்பிக்கையோடு இருப்பார்கள். என்னை படைத்து என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் இதுவரை பராமரித்தார், நாளையும் பராமரிப்பார், நாளை மறுநாளும் பராமரிப்பார், என் வாழ்நாள் முழுவதும் பராமரிப்பார் என்ற நம்பிக்கையில் இருப்பார்கள். பாமர்களுடைய மிகப்பெரிய சொத்து நம்பிக்கை. யோவான் நற்செய்தி 6:68 பார்க்கின்றோம், மிக அருமையான ஒரு வாக்கியம். என்ன, இயேசு வந்து தன்னை ஒளியாக, உணவாக, என்னுடைய சதையை உங்களுக்கு தருகிறேன், என்னை நான் இரத்தமாக தருகிறேன், இதெல்லாம் சொன்ன உடனே அவரை சுற்றி இருந்தவங்களுக்கு இவருக்கு ஏதோ ஆயிற்று, பித்து பிடித்தவரை போன்று பேசுகின்றார், இது சரியில்லை, எப்படி இவர் தன்னுடைய சதையை நமக்கு உணவாக கொடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பி கொண்டு அவரை விட்டு பிரிந்து போகிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு கேட்கிறார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? பல நேரங்களில் கஷ்டம், கவலை, நோய், துக்கம், இழப்பு, பழிப்பு என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சூழ்கின்ற பொழுது நம்ம என்ன இந்த கடவுள் என்று நம்பிக்கையிலே விழுந்து போவோம். சில நேரங்களில் இன்னொரு ஆபத்துக்கு உள்ளால கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் முழுவதையும் பார்க்கின்றோம். நல்ல மாதாவிடம் பற்றுறுதி, ஆண்டவிடம் பற்றுறுதி, திருவபையின் மீதான நல்ல பற்றுறுதி, ஆலயத்தில் நல்ல ஈடுபாடு, நெருக்கடி கஷ்டம் எல்லாம் வந்த உடனே அந்த சபைக்கு போனால் எப்படி, அங்கே அந்த பாஸ்டர் நல்லா ஜெயிப்பார், எப்பா அங்கே போனோன்னு ஆண்டவர் தன்னை மாற்றிக்கொள்வாரா? அதே ஆண்டவர் தானே, அதே ஆண்டவர் தானே. பிரச்சனை ஆண்டவிட்ட இல்லை, பிரச்சனை எங்கிட்ட இருக்கு, என்னுடைய நம்பிக்கையில் இருக்கு, நான் உறுதியோடு இருப்பேன். இங்கே எல்லாரும் போனார்கள், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது பேதுரு அருமையாக சொல்கிறார், நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம், நிலை வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடமெல்லவா உள்ளன என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். நாங்கள் யாரிடம் போவோம், நாம யார்கிட்ட போவோம்? இன்னைக்கு நமக்கு விலகாத கடவுளாக, நம்மோடு ஒன்றித்திருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் மட்டும்தான். எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நம்பிக்கை நிலைத்த இந்த ஆண்டவரை பற்றி பிடிப்பதற்கு பேதுரு நமக்கு கற்றுத்தருகின்றார். இரண்டாவதாக பேதுருடன் இருந்த அற்புதமான ஒரு மனம், குழந்தை மனம், குழந்தை மன உணர்வு, குழந்தை தனம் அல்ல, குழந்தை மனம். மத்தேயு நற்செய்தி 18:21 நாம் பார்க்கின்றோம், எல்லாரும் இருக்கிறாங்க. பேதுரு வந்து இயேசுகிட்ட கேட்கிறாரு, எதுவும் புதுசாக கேட்கல, ஆனால் இருக்கக்கூடிய சட்டம் அவருக்கு ஒரு கேள்வியை எழுப்பியது, ஆண்டவரே
என் சகோதரன் எனக்கு எதிராக தவறு செய்தால் எத்தனை முறை நான் மன்னிக்கணும், எத்தனை முறை நான் மன்னிக்கணும்? குழந்தைத்தனமானவர்கள் எப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, எப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. அந்த ஒரு குழந்தை மன உணர்வோடு ஆண்டவரிடம் பேதுரு கேள்வி எழுப்புகின்றார். குழந்தை மன உணர்வு அவருக்குள் இருந்தது. மத்தேயு நற்செய்தி 17:1-14 வரக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அந்த உருமாற்ற நிகழ்வு அங்கே போயாச்சு. அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவருடைய உருமாற்றம் நிகழ்கிறது. அதை பார்த்து பரவசப்பட்டு பெருமையாக சொல்கிறார். அது அவருடைய குழந்தை மன உணர்வுடைய அப்பட்டமான வெளிப்பாடு. ஆண்டவரே, நான் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசைக்கொன்றும் எலியாவுக்கொன்று எல்லாம் கூடார அமைச்சிட்டு இங்கே உட்கார்ந்து விடுவோம். ஏன்னா கீழே அவ்வளவு பிரச்சனை, உங்களை கொல்ல தேடுறாங்க, என்ன சொன்னாலும் எதுக்குறாங்க, எப்படிரா உங்களை தொலைத்து கட்ட வேண்டும் என்று நம்முடைய இனத்தவரே நமக்கு எதிராக இருக்கிறார்கள். இந்த சூழலிலே நாம் இங்கேயே இருப்போம். இதெல்லாம் பெரிய முதிர்ச்சி அடைந்த மனநிலை, பாம்பு போல வாட்டி இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மன உணர்வு. யோவான் நற்செய்தி 13:9 பார்க்கின்றோம். சாவுக்கு முன்பாக ஒரு பணியாளர் இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பணிவிடையாளராக இருங்கள் என்று பாடம் போற்றுவதற்காக ஒவ்வொருவருக்கு முன்பாக சென்று அவருடைய காலடிகளை கழுகின்றார். அப்படி இவருக்கு முன்னால் போனோட என்ன சொன்னார், நான் விட மாட்டேன், நீங்கள் என்னுடைய குரு, நான் பின்பற்ற வேண்டியவர், இந்த குழுமத்தினுடைய தலைவர், நீங்க எப்படி என்னுடைய பாதங்களை கழுவுவது, நான் விட மாட்டேன் என்று சொன்னார். விட மாட்டேன், நான் கழுவித்தான் ஆவேன் என்று இயேசு சொன்ன பொழுது, அப்படி என்றால் என் உடல் முழுவதும் கழுவுங்க, என்னுடைய உடல். இதெல்லாம் அவருடைய குழந்தை மன உணர்வினுடைய அப்பட்டமான வெளிப்பாடுகள். மூன்றாவதாக, அருமையானவர்களே, பேதுருடைய வாழ்க்கையிலே மிஞ்சி நின்ற அருமையான ஒரு மன உணர்வு, நமக்கும் தேவையான ஒரு உணர்வு. தேவைக்கு பயன்படுத்த மாட்டோம், தேவையில்லாததுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். என்ன தெரியுமா, துணிந்த மன உணர்வு. நம்பிக்கை மன உணர்வு அவருக்குள் இருந்தது, குழந்தை மன உணர்வு அவருக்குள் இருந்தது, மூன்றாவது அவருக்குள் இருந்த அந்த குழந்தை மன உணர்வு. நாம துணிச்சல் என்ற உடனே ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசணும், பயங்கரமா கத்தணும், சத்தம் உயர்த்தி பேசணும், பெரிய சாதிக்கணும் செய்யணும். அருமையானவர்களே, மனம் இருந்தது கூட ஒரு துணிச்சலான செயல். நம்ம பலவீனர்கள் தவறு செய்கின்ற பொழுது, தவறு இழைத்தோம் என்றால் தவறை ஏற்கக்கூடிய மன உணர்வு இருக்கிறது பார்த்தீங்களா, அதுவும் பெரிய ஒரு துணிச்சலான செயல்பாடு. நம்ம பார்க்கிறோம் லூக்கா நற்செய்தி 22:62 அவர் மனம் நொந்து அழுதார். இயேசுவை பிலாத்து விசாரிக்கின்ற பொழுது இந்த காட்சியை தூரமாக இருந்து பார்த்த பேதுருவை பணிப்பெண் வந்து கேட்கிறார், நீயும் கலிலேயன், நீயும் அந்த ஆளோடு இருந்தவன் தானே என்று சொன்ன அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது. சேவல் கூபிற்று. இந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்து வாசித்திருக்கின்றோம். ஆனால் தான் செய்த மறுதளித்த அந்த நிகழ்வை மீண்டும் அசை போட்டு கொண்டு அவர் மனம் வருந்தி அழுதார். இது கொழைத்தனமான ஒரு செயல்பாடு அல்ல, வெறுமனே செய்த தவறுக்காக மன வருந்தி விட்டேன், இது ஒரு துணிச்சலான செயல்பாடு. நாம் தவறு செய்து விட்டு நான் தவறி விட்டேன் என்று அடுத்த விடம் ஆஸ்கிங் சாரி, அடுத்தவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது, அது கொழைத்தனமான செயல்பாடு அல்ல, மன துணிவினுடைய ஒரு வெளிப்பாடு. அது நம் பேதுருவுக்குள் ஆழமாக இருந்தது. திருத்துதர் பணி 2:41 நம்ம பார்க்கிறோம். அந்த பகுதியில் பார்க்கிற நேரத்தில் இறந்து விட்டார். எல்லாரும் எப்படி எப்படி இருக்கிற நேரத்தில் இவர் அந்த எருசலேமில் போய் நின்றுட்டு உறக்க, அவருக்கு தெரிந்தது போன்று என்னெல்லாம் கற்றாரோ கேட்டாரோ உணர்ந்தாரோ அதை வைத்து கொண்டு அங்கு கூடியிருந்த எல்லாருக்கும் இயேசுவை பற்றி எடுத்துரைக்கிறார். அந்த நாளிலேயே 3000 பேர் மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்றதாக திருத்துதர் பணிகள் 100 நமக்கு அருமையாக சான்றுரைக்கின்றது. அது மட்டுமல்ல, நாம் திருத்துதர் பணி 10:34 பார்க்கின்றோம்.
பொதுவாக இவர்கள் சேர்கின்ற பொழுது கைது செய்யப்படுவதும் சிறையில் அடைப்பதும் தண்டிப்பதுமாக இருக்கின்றது. இப்பொழுது இல்லங்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த யுக்தி அவர் கையாளுகின்றார். அதன் அடிப்படையிலே கொர்நேலியனுடைய இல்லத்திற்கு செல்கின்றார். அங்கே சொல்கின்றார், சென்று போதனை கொடுக்கக்கூடிய நேரத்திலே ஒரு துணிச்சலான காரியத்தை செய்கின்றார். ரோமியர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, யூதர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, நாங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு சட்டங்கள் தெரியும், மரபுகள் தெரியும், எனவே நாங்கள் கடவுளுக்கு அடுத்த வீட்டுக்காரர்கள், கடவுள் எங்களை காப்பாற்றுவார், மட்டுமல்ல எங்களை மட்டும் காப்பாற்றுவார், மற்றவர்களை கண்டுகொள்ள மாட்டார் என்ற ஒரு கண்மூடித்தனமான உணர்வும் பார்வையும் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் கொர்நேலியனுடைய இல்லத்திலே அவர் அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு உரையை கொடுக்கின்ற பொழுது சொல்கின்றார், கடவுள் ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, நான் விரும்புறேன் விரும்ப மாட்டேன், எனக்கு உதவி செய்தாங்க உதவி செய்யல, இதெல்லாம் மனுஷங்க நாம பார்க்கறது, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல என்ற வார்த்தையை சொல்வதன் வழியாக கடவுளை பற்றி ஒரு சரியான புரிதலை தனக்குள் வைத்துக் கொண்டு துணிச்சலோடு அறிக்கையிட்ட அது இந்த வார்த்தை மேலோட்டமா பார்க்கிற பொழுது சாதாரண வார்த்தையாக தோன்றலாம். ஆனால் அங்கிருந்த எண்ணங்களுடைய ஒரு மாற்று சிந்தனையை பேதுரு அங்கே கொடுப்பதாக பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, பேதுருவை நாம் ஆழமாக சிந்திக்க தியானிக்க மட்டுமல்ல வாழ்வாக்குவதற்கு ஏராளமான விஷயங்களை தருகின்றார். இல்லத்தில் இருக்கின்ற பொழுது இந்த பகுதிகளை பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் சார்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை நம்முடைய குடும்பத்தாரோடு அமர்ந்து கொஞ்சம் வாசிப்போம், கொஞ்சம் தியானிப்போம். இந்த பார்வைகள், இந்த நிகழ்வுகள் நம்முடைய குடும்பத்தில் எப்படி அரங்கேற்றமாகிறது, அதில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்றது ஒரு பார்வை. எனவே இப்பொழுது மறைக்கல்வி இல்லை, திருப்பலி இல்லை என்றல்ல, நாமே நம்முடைய அருள் வாழ்வை ஆழப்படுத்துவதற்கு இந்த விழாவிலே நாம் சிந்திக்கக்கூடிய பேதுரு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கின்றார். சரி, பேதுரு திருவிழா பவுலை பற்றி கண்டுகொள்ளவே கூடாது என்றல்ல, பவுலை பற்றியும் நான் மூன்று காரியங்களை மிக சுருக்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அருமையானவர்களே, எவ்வளவு தூரத்திற்கு பாமரர்களையும் பலகீனர்களையும் ஆண்டவர் அகமயப்படுத்தி கொண்டாரோ அதுபோன்று பாருங்க, பவுல் தர்சு நகர்ல பிறக்கிறார், ஒரு நகர்ப்புறவாசி, நிரம்ப கற்றவர், சட்ட நிபுணர், நல்ல மேதை, நல்ல பழக்க வழக்கமுடையவர், செல்வாக்கு மிக்கவர், நஞ்சா நஞ்சம் கொண்ட ஒரு வீரர், யாவை கடவுள் அவர் இந்த உலகை வழிநடத்துகின்றார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர். இந்த மனுஷனுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, செத்து போன ஒரு ஆளு, சாகடிக்கப்பட்ட ஒரு ஆளு எப்படி கடவுளாக முடியும், கொலை செய்யப்பட்ட ஒருவர் எப்படி கடவுளாக முடியும், இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் என்னவெல்லாமோ சொல்லிக் கொண்டிருந்தார், நம்முடைய மரபுகளுக்கும் எண்ணங்களுக்கும் சட்டங்களுக்கும் முரணாக செயல்பட்டார், அவரை கொன்றுவிட்டோம் நன்று, ஆனால் அவர் எப்படி கடவுளாக முடியும்? ஏனென்றால் மறைநூல் சொல்கிறது, சிலுவையில் தொங்கியவன் சபிக்கப்பட்டவன். எனவே சட்ட மனநிலை கொண்ட அவருக்கு இயேசு ஒரு சபிக்கப்பட்ட ஆள், ஒரு குற்றவாளி, அவர் எப்படி கடவுளாக முடியும் என்ற ஒரு பார்வையில் இருந்த பவுல் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்படுகிறார். தன்னுடைய கரமாக, தன்னுடைய இதயமாக பவுலை உருமாற்றி செயல்பட அழைக்கின்றார். அந்த அழைப்புக்கு பிறகு பவுலும் மூன்று காரியங்கள் வழியாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஒன்று, அவர் நற்செய்தி அறிவிப்பிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தியது. அதற்காக அவர் செய்த பலவிதமான முயற்சிகள், பயணங்கள், அறிஞர் ஆர் ஜெவல்ட் என்ற ஒருவர் சொல்கின்றார், அவருடைய மூன்று பயணங்கள், அதில் இரண்டாவது பயணத்திலே மட்டும் 3557 கிலோமீட்டர் பயணம் செய்திருக்கின்றார். அவ்வளவு தூரத்திற்கு அந்த பயணம் எதற்காக என்றால், மக்களை சென்று சந்திக்க வேண்டும், தான் அறிந்த கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றிருந்த ஒரு தாகம். எனவேதான் கலாத்தியர்கள் திருமுகம் 2:20 வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று சொல்கின்றார். அவ்வளவு தூரத்திற்கு நற்செய்தி அறிவிப்பிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். இரண்டாவது, நற்செய்தி அறிவிப்பு மட்டுமல்ல,
தன்னையே நற்செய்தியாக்கி கொண்டார், தன்னையே நற்செய்தியாக்கி கொண்டார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3:13 பார்க்கின்றோம், என்னை போல் வாழுங்கள், என்னை போல் வாழுங்கள். எனவே அவரே தன்னை நற்செய்தியாக ஆக்கியதனால் இந்த வார்த்தை அவரால் துணிந்து எழுத முடிந்தது. எனக்கு பிரியமானவர்களே, பவுல் மட்டுமல்ல, நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தலைவியும் இந்த வார்த்தையை சொல்ல தகுந்தவாறு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். பணி நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், ஒரு ஆயரோ, ஒரு அருள் பணியாளரோ, ஒரு துறவியோ, ஒரு அன்பிய தலைவரோ, ஒரு சபை சங்க இயக்க தலைவரோ, அல்லது ஒரு மறைக்கல்வி ஆசிரியரோ, என்னை போன்று வாழுங்கள் என்று சொல்ல தகுந்தவாறு நம்முடைய வாழ்க்கை அமையும் என்றால் நாமே நற்செய்தி, நாமே பவுலின் பிரதியாள். அப்படி சொல்லக்கூடிய மன உறுதிப்பாடு நமக்குள் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பவுலிடம் இருந்த ஒரு அருமையான ஒரு பண்பு நான் பார்ப்பது, மக்கள் ஒருங்கிணைப்பு. மக்கள் ஒருங்கிணைப்பு, தான் செய்ய வேண்டும், தனக்கு தெரியும், தான் கற்றவன் என்ற ஒரு அகந்தை உணர்வு அல்ல, மாறாக மார்க்காக இருக்கட்டும், ஷீலாக இருக்கட்டும், அல்லது அவரோடு இன்னும் பல சகோதரர்களை ஒருங்கிணைத்து அதன் வழியாக கடவுளுடைய நற்செய்தி அறிவிப்பணியை செய்கின்றார். தான் அறிவித்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு பல திருமடல்கள் எழுதி, 13 திருமடல்கள் எழுதியிருக்கிறார். இந்த திருமடல்களின் வழியாக தான் அனுபவித்த கிறிஸ்துவை அவர்களுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு திரு அவையும் தங்களுக்குள் திட்டமிட்டு வாழ வேண்டும், அவர்கள் தங்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக அந்த நன்கொடைகள் பெற்று உங்கள் திருவை மற்றவங்கிட்ட எதிர்பார்த்திருக்க வேண்டாம். நீங்க உங்களுக்குள்ளால உங்கள் திருவை கட்டி எழுப்புங்கள் என்ற ஒரு புதிய யுக்தியை, புதிய பார்வையை பவுல் தான் இந்த திருவையை கட்டி எழுப்பி திருவைக்கு கற்றுக் கொடுத்தவர். நம்முடைய பங்குகளிலே பலவிதமான மீட்பு பணி சார்ந்த காரியங்கள், ஏழைகளுக்கான காரியங்கள், ஆலய கட்டுமான காரியங்கள், ஏராளமான காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் யாராவது தருவார்கள், நாம் செய்யலாம் என்றல்ல, மாறாக நமக்குரியதை, நம்மவர்க்குரியதை நாம் செய்வோம் என்றிருக்கக்கூடிய அந்த பார்வை இப்பொழுது நம்முடைய பங்குகளிலே, நம்முடைய மறை மாவட்டத்திலே மிக அருமையாக முகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை முதன் முதலாக அறிமுகம் செய்து கற்றுத்தந்தவர் பவுல். மக்கள் ஒருங்கிணைப்பு மனப்பாங்கு பவுலுக்குள் ஏராளம் குடிகொண்டிருந்தது. எனவேதான் கலாச்சாரக்கு எழுதிய திருமுகம் 1:5 பார்க்கின்றோம், நானும் என்னோடு இருக்கும் சகோதரர்களுமாக இணைந்து உங்களுக்கு இதை எழுதுவது என்று. எனவே அவர் தனித்து நின்று எழுதுவதோ சொல்வதோ செய்வதோ என்றில்லாமல் ஏனையுரை இணைத்து ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய அந்த மனப்பாங்கு அருமையாக இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த இருவரும் புனிதர்களுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த பொன்னான நாளிலே நமக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கை உணர்வு, நமக்குள் கடவுள் தந்த அந்த குழந்தை மன உணர்வு, நம்மள் இருக்கக்கூடிய அந்த துணிந்த பார்வை, நம்பிக்கையிலே ஆழ்ந்திருக்கக்கூடிய துணிந்த பார்வை, பவுலிடம் இருந்த அந்த நற்செய்தி உணர்வு எவ்வளவு தூரத்திற்கு செயல்பாட்டு கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிறது என்பதை நாம் கேள்வி எழுப்ப வேண்டிய நாளாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கு மேலாக இறைவன் மீதான மனப்பற்றுதியோடு நாம் நம்முடைய வாழ்வை தொடர்கின்ற பொழுது பெருந்தொற்றோ, பொருளாதார வீழ்ச்சியோ, எந்த நோயோ வந்தாலும் ஆண்டவரை பற்றி பிடிப்போம், நிச்சயமாக அவர் நம்மோடு இருந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை நம்மள் ஆழப்படும். ஆமென். தயவு செய்து இந்த பெருவிழா நாளிலே நமது நம்பிக்கை அறிக்கையை வெளிப்படுத்துவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே, தூயாவி வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானா, கண்ணீ மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறே, கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டா சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டா மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தா இறப்பின் மீதே வெற்றி கொண்டா
நரம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டிருக்கின்றா. உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவரை நம்பி வாழக்கூடிய அன்பு சமூகம் நாம். இறை மீதான நம்பிக்கையோடு நமது மன்றாட்டுக்களை எடுத்து சொல்வோம். நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, நம்முடைய பங்கு சமூகத்திற்காக, ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்காக இந்த நேரம் நம்முடைய இறை வேண்டல்களை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். வழிநடத்தும் இறைவா, எம் கத்தோலிக்க திரு அவையின் இறைப்பணியாளர்களை நலமாய் காக்கவும் இக்கால சூழலில் எம் திரு அவை அன்பிலும் ஈகையிலும் பணியிலும் சிறந்து தோய்வின்றி செயல்பட தந்தை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். வாழ்விக்கும் அன்பு இறைவா, எங்கள் நாடு மற்றும் மாநிலத்தை ஆட்சி செய்ய நீ தந்த தலைவர்கள் தன்னலம் மறந்து தியாக உள்ளத்துடன் பணி செய்யவும், மேலும் இவ்வுலகை ஆட்டி படைக்கும் கொரோனா மற்றும் அதனோடு தொடர்புடைய நோய்கள் உம்முடைய ஒரே சொல்லால் முற்றிலும் நீங்கி மக்கள் இயல்பு நிலை பெற உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். துயர் நீக்கும் தூயவரே, இச்சூழலில் வறுமை, வேலையின்மை, ஊதியமின்மை, நோயின் கொடுமையால் மருத்துவமனையில் வாடும் மக்களுக்கு நீரே தாயும் தந்தையுமாயிருந்து வழிநடத்திட தந்தை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். அரவணைக்கும் அன்பு ஆண்டவரே, ஒரு வருட காலமாக இக்கொடிய நோயிலிருந்து எம்மை பாதுகாத்து வழிநடத்தியதற்காக நன்றி கூறுகிறோம். மேலும் சுகாதார வல்லுநர்கள் குறிப்பிடும் மூன்றாம் அலை பாதிப்பில் இருந்து எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் குறிப்பாக குழந்தைகளையும் நீரும் சிறைகளில் அரவணைத்து காத்திட தந்தையை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். வாழ்வின் ஊற்றே இறைவா, எம் பாதுகாவலர் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் எச்சூழ்நிலையிலும் உமது மதிப்பீடுகளை பின்பற்றி வாழவும் புனித பேதுருவின் பரிந்துரையை நிறைவாக பெற்று பாதுகாப்பாகவும் மனித நேயத்துடனும் வாழும் வரம் பொழிய உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். உயிர்ப்பும் உயிருமான ஆண்டவரே, எம் பங்கு மற்றும் எம் ஊரிலிருந்து நிலை வாழ்வுக்கென நீர் அழைத்த ஆன்மாக்களை வான் வீட்டில் சேர்க்கவும் அந்த குடும்பங்களுக்கு நீரே ஆறுதல் அளிக்கவும் தந்தையை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம்.
சில நொடிகள் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை, நம் குடும்ப தேவைகளை மனக்கண்ணன் கொண்டு வருவோம். நான் உங்களை கட்டி எழுப்புவேனே அன்றி அழித்தொழிக்க மாட்டேன். நான் உங்களை கட்டி எழுப்புவேனே அன்றி அழித்தொழிக்க மாட்டேன் என்று எரேமியா வழியாக எங்களுக்கு அறிவுறுத்திய வல்லவரான ஆண்டவரே, உலகில் நிகழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும், தாக்குதல்களும், துயரமான சூழல்களும், ஆண்டவரே சாகப்போகின்றோம், உமக்கு கவலையே இல்லையா என்று படகு பயணத்திலே பதறிப்போய் நின்று சொன்ன சீடர்களை போன்று நாங்கள் இருந்து உம்மை நோக்கி அபய குரல் எழுப்ப வல்லதாக இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு நீர் சொல்லக்கூடிய வார்த்தை, கட்டி எழுப்புவேனே அன்றி அழித்தொழிக்க மாட்டேன். வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து எங்கள் பயணத்தை தொடர்கின்றோம். பலவிதமான நெருக்கடிகளிலும், துயரங்களிலும், கஷ்டங்களிலும், இக்கட்டு இடைஞ்சல்களிலும், இழப்பிலும், பலரை நாங்கள் இழந்து துயருற்றிருக்கக்கூடிய சூழலிலும் உங்களை அழித்து ஒழிக்க மாட்டேன் என்ற வார்த்தைகளை சொல்லி எங்களை தாங்குகின்றீர். எங்கள் கண்ணீரை நீர் உம்முடைய தோற்பைகளிலே சுமந்து செல்கின்றீர். எங்களுக்கு உதவுவதற்காக உம்முடைய ஆசி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே இருக்கின்றீர். இணை சட்ட நூலிலே நீர் எங்களுக்கு சொல்வது போன்று, நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றவனாய் இருப்பாய் என்ற வார்த்தைகளால் எங்களை நீர் அபிஷேகித்துக் கொண்டிருக்கின்றீர். சக்கரியா நூல் 9:12 நாங்கள் பார்ப்பது போன்று, இரு மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கின்றீரே. பலரை இழந்தோம், பலவற்றை இழந்தோம், பல நாட்களை இழந்தோம். ஆனால் ஆண்டவனே, இருமடங்காசிரால் எங்களை நிரப்ப நீர் காத்திருக்கின்றீர். மாசிரை பெறுவதற்காக இதோ நாங்கள் உம் திருமன் மண்டியிட்டு நிற்கின்றோம். எங்கள் குடும்பம், குடும்ப தலைவர் தலைவி, எங்கள் பிள்ளைகள், எங்கள் பெற்றோர், எங்கள் சகோதர சகோதரிகள், எங்களோடு அக்கம் பக்கம் வாழக்கூடியவர்கள், எங்களுக்கு பல்வேறு விதங்களிலே உபகாரம் செய்யக்கூடியவர்கள், எங்களுக்காக பலவிதமான தியாகங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், என்ன நாட்களிலே இந்த நோய் தொற்றை கூட பொருட்படுத்தாமல் அர்ப்பணத்தோடு உழைக்கக்கூடியவர்கள், அப்பா அத்தனை பேருக்கும் உம்முடைய அருள்கரம் நிரம்ப இருக்கட்டும். உம்முடைய அருள்கரத்தின் நிழலிலே நாங்கள் வாழ அருள் பொழிவீராக. பிள்ளைகளுடைய கல்வியை பற்றிய கவலை, அடுத்து ஏதுவோ என்னவோ என்ன படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ என்றிருக்கக்கூடிய அங்கலாய்ப்பு ஒரு பக்கம், அடுத்து வேலை எப்படி, ஊதியம் எப்படி, வாழ்வு எப்படி என்று நாங்கள் படிப்படியாக கவலையிலே ஆழ்ந்திருக்கக்கூடிய தருணத்திலே, அப்பாவும் திருக்கரம் எங்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தைகளால் எங்களை திடப்படுத்துகின்றவரே, வார்த்தைகளை நம்பி நாங்கள் பயணம் செய்கின்றோம் என்று நாங்கள் சிறப்பாக திருத்துதர் பேதுரு பவுலை நினைவுறக்கூடிய தருணத்திலே அவருடைய வாழ்விலும் பணிகளிலும் வெளிப்பட்ட அற்புதமான எண்ணங்களில் சிலவற்றை நாங்கள் சிந்தித்தோம். அவைகளை எங்கள் வாழ்க்கையிலே தொடர எங்களுக்கும் அந்த நம்பிக்கை மனதை நிரம்ப தாரும். அவர்களை நாங்கள் கொண்டாடினால் மட்டும் போதாது, அவர்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே இணைத்துக் கொள்ளக்கூடிய வலிமையை எங்களுக்கு தாரும். பல்வேறு நெருக்கடிகளிலே உள்ளாகி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், வெளிநாடுகளிலே தத்தளித்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஊதியம் இல்லாமல் துன்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், மருத்துவமனைகளிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே பெருந்தொற்றினாலும் இன்னும் பல நோய்களினாலும் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவிலும் வெளியிலும் ஆக, ஆதரவு இல்லாமல், பண வசதி இல்லாமல், வேறு யாருடைய உதவியும் இல்லாமல் துன்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், வெளியிலேயே சொல்ல முடியாத மனப்புழுக்கங்களோடு நிம்மிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அத்தனை பேருக்கும் அப்பா உடைய திருப்பிரசன்னம் அருகிருந்து அவர்களை வழிநடத்தி காக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நாங்கள் என்றும் எப்போதும் உம் பிரசன்னத்தை கண்முன் கொண்டு உம்மோடு இணைந்து வாழக்கூடிய பேற்றினை எங்கள் எல்லாருக்கும் நிரம்ப தர வேண்டும் என்று ஆண்டவரும் நண்பருமான கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென்.
வழியிட வருகின்றே, என்னை பலி என தருகின்றே. சொல் செய்யுனக்காக மகிழ்வுடன் தருகின்றே, பலியிட வருகின்றே, என்னை பலியென தருகின்றே. இயற்கை தந்த நலங்கள், இறைவன் தந்த வளங்கள், இயற்கை தந்த நலங்கள், இறைவன் தந்த வளங்கள், மண்ணில் விளைந்த மணிகள், மனிதம் நாடும் மனங்கள், மகிழ்வுடன் உன் பாதம் பணிக்கின்றே, மனம் நீரை பலியன ஏற்றிடுவாய், பலியிட வருகின்றே, என்னை பலியன தருகின்றே. அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான பேதுரு பவல் எனும் புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாடுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் இக்காணிக்கு எளிமது திருப்பிடத்துக்கு கொண்டு வந்துள்ளோ. மீட்பு அடைய எங்களுக்கு உள்ள தகுதியை குறித்து அச்சமரும் நாங்கள் உம் கனிவிறக்கத்தால் மீட்படைவோம் என்பதில் மகிழ்ச்சியுறுவோம். ஆக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாழ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது உண்மையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவலும் எங்களை பணிகளால் மகிழ்விக்கின்றன. பேதுரு நம்பிக்கை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவல் அந்த நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாய் போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கி அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே
புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். பாரியங்கள் ஆண்டவனே, இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வேமாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தைக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பருகு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருபளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு பலையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்றிணைத்து வழி நடத்த உம்மை தாழ்பணிந்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அந்தோணி பாப்புசாமி, இனி ஆயர்கள், எங்கள் பங்கு மக்கள், இவ்வலையை அர்ப்பணத்தோடும் ஆழ்ந்த நம்பிக்கையோடும் ஒப்பு கொடுத்து இதன் வழியாக உடைய இறை ஆசிரியரை மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆண்டவரே, உடைய அன்பின் பிரசன்னம் அவர்களுக்கு நிரம்ப கிடைக்கட்டும். உயிர் தெழுவோம் என்ற உறுதியான எதிர்நோக்கோடு உம்மிடமே துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காகவும், எங்கள் குடும்பங்களில் இருந்து இறந்து போனவர்களுக்காகவும் என்றாடுகின்றோம். நிலையான பேருந்து வழியிலே அவர்களை இணைத்துக் கொள்வீராக. உம்மை நம்பி வாழும் எங்கள் மீதும் இறைவா இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் முக்குகுந்தவராயிருந்த புனிதர்கள் அறிவுருடனும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு
உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவாக உம்மை போற்றி புகழும் வரம் பெறுவோமாக. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவாயருள உம்மை மன்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்புகின்ற நிலையான வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களின் வழியாக எங்களுக்கு வாக்குறுதி வழங்கினீரே. எங்கள் குற்றங்குறைகளை நீர் பெரிதென பாராமல் நாங்கள் உம்மில் கொண்டுள்ள நம்பிக்கையை உளமாறேற்று இவ்வாழ்விலே எம் சமூகங்களிலே சமாதான பேரருளை தயவாய் பொழிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் விழா வாழ்த்துக்களை மகிழ்வுடன் பரிமாறிக்கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மை இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மை இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்மரியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர், ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்று நாம் சொல்லி ஆண்டவருடைய பேரன்பை நினைந்தோம். அவர் நம்முடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூகத்திலும் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மை இந்த உலகிலே வாழ விட்டு வைத்திருக்கிறார். விட்டு வைத்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த ஆண்டவரை நினைந்து நம் இல்லத்தில் இருந்தாலும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் பாடல் புத்தகத்தை எடுப்போம். பாடல் எண் 637. தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பாடவர்களோ பாட, அவர்களோடு இணைந்து நாமும் பாடுவோம். நன்றி என்றும் பாடுவேன் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உன் நன்மை பாடியே. நன்றி என்றும் பாடுவேன் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உன் நன்மை பாடியே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே. எங்கும் பாடுவேன் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்த நன்மை பாடியே. உயிர்கள் யாவும் வாழும் நல் உலகை படைத்ததா, உறவு வாழ்வு வளர நல் உள்ளம் உறைந்ததா, பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததா, பரம நன்றில் வாழ அருள் வரங்கள் பொழிந்ததா, பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததா, பரம நன்றில் வாழ அருள் வரங்கள் பொழிந்ததா. நன்றி என்றும் பாடுவேன் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்த நன்மை பாடியே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே. நன்றி என்று பாடுவேன் இனிய தேவனே,
நன்மை செயல்கள் செய்த உந்த அன்பை பாடியே. நன்றி உணர்வோடு மன்றாடுவோம் ஆண்டவரே. இந்த திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உம்மன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களா உம் திரு அவையில் நாளும் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தலை தாழ்த்தி மன்றாடுவோம். புனித பேதுருவின் மீட்பளிக்கும் நம்பிக்கை அறிக்கையில் உங்களை நிலைப்படுத்தும் அதன் வழியாக திரு அவையின் உறுதியான நம்பிக்கையில் உங்களை நிறுவிய எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாரா. புனித பவலினையரா போதனையால் உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்துக்காட்டா நீங்களும் பிற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. புனித பேதுரு சிலுவையாலும் புனித பவுல் வாழாலும் பரிசாக பெற்ற அந்த விண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தலைமைத்துவத்தாலும் பவுல் தமது போதனையாலும் இவ்விருவரும் தமது பரிந்துரையாலும் நம்மை மகிழ்வுடன் அழைத்து செல்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையா உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாரா. மன உறுதியுடன் ஆண்டவரை பின்தொடர சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாளும் காக்கின்றீ நன்றி.
புனித தேதுருவே புவி வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் புகழை நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே